அராஜகத்தின் மூலம் வன்முறை மூலம் பறித்துக் கொண்ட எல் எஸ் பழனிசாமிக்கு அதுதான் ஒரே வழி. அவர் ஒன்றிய தானாகவே ராஜினாமா செய்யணும், இல்லாட்டி ஒன்றைகளை தொண்டர்களும் விரட்டி அடிப்பார். கூடிய விரைவில் உங்களிடம் சொல்லிவிட்டு தான் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக வந்து வெளியில் வருது, இந்த 8 தேர்தல் 9 தேர்தல் தோல்வின்னு சொல்கிறீங்க. எல்லா தேர்தலுமே பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க. இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்குறதுக்காக பாஜக விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணால் பல்வேறு குற்றச்செயல்களை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலாம். இல்லை, 10 ஆண்டு காலம் ஒரு தலைசிறந்த ஆட்சியை இந்திய திருநாட்டில் நிகழ்த்தி காட்டிய பெருமை மாண்புக்கு பாரத பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சார்பு. அதற்காகத்தான் உலகத்திலே இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ சிறுபான்மை இனப்பெரு மக்களுக்கு எந்த நேரத்திலும் எங்களும் அச்சுறுத்தல் இல்லை, அசம்பாவம் நடக்கவில்லை, கொடுமைகள் நடக்கவில்லை. அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட சிறுபான்மை இனப்பெரு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து தான் அவரை வெற்றி பெற செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. மோடி சொல்லியிருக்கார் சார், 400 தொகுதிக்கு மேல பாஜக வந்து மீண்டும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. 370 இடங்களில் பாஜக மட்டும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. 400 இடங்களில் தேசிய ஜனநாயகம் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது அவருடைய கட்சியில் அவர் கொடுத்திருக்க நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்திருக்க நம்பிக்கையை காட்டுகிறார். தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவோ திமுகவோ அந்த தலைமையில் தான் வந்து கூட்டணி சந்திச்சாங்க. இப்போ வந்து அது மாறுபடுமா? இந்த தடவை பாஜக தலைமையில் தான் நீங்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், இந்திய திறநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய முடிவாக இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்திய அளவில் தேசிய கட்சியாக தனிப்பான்மையோட வருகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாரதிய கட்சிக்கு மட்டுமே இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியினுடைய தலைமையாக இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாவரம் முன்னேற்ற தலைமையில் தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போன தேர்தலில் இருந்தது, என்டிஏ கூட்டணி தான் இருந்தது. எனக்கு தெரிந்த வரையில் ஆதாரம் இல்லாத அது உண்மையாக இல்லை. ஏற்கனவே நம்ம சசிகலா போனது கடந்த முறை வந்திருக்கும் போது சசிகலா எப்ப சந்திக்கிறேன்னு கேட்டோம். அப்ப அண்ணாவோட நினைவு நீங்க சசிகலா வந்து நேரில் சந்திச்சீங்க? அது இல்லை, அது வந்து நான் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு திரும்புகிற வழியில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் உள்ளே அந்த கேம்பஸுக்குள்ள நுழைந்தார்கள். நாங்கள் சந்தித்தோம், மரியாதை நிமித்தம் சந்திப்போம். முடிச்சுக்கிறேன் நான். அந்த சந்திப்பில் எந்த அரசியல் நாங்கள் பேசுவோம். வரவேற்கிறோம். கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டார்ல வரும் தேர்தலில் 2 லட்சம் போட்டிகள் உறுதியா சொல்றீங்க, எதன் அடிப்படையில் நம்பிக்கையா சொல்றீங்க? மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிறதுனால வந்து உறுதியாக சொல்றீங்களா? பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கனால இந்த சின்ன நமக்கு தான் கிடைக்கும் நம்பிக்கையில சொல்றீங்களா? நீங்க உங்களுடைய யுவகங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியாது? அதாவது அண்ணன் தர்மயுத்தம் ஆரம்பிக்கும் போது 11 MLAக்கள் தான், அப்ப 2 லட்சம் முடக்கப்பட்டது. இப்ப வந்து கோர்ட்ல இருக்கு, சிவில் கோர்ட்ல வழக்கு இருக்கு, வழக்கு முடியும் தர 2 லட்சம் முடக்கணும்னு தேர்தல் கமிஷன் மனு கொடுத்து தர தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சா என்ன பண்ணுவீங்க? அது நடக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது பாத்துக்கலாம். அந்த சூழ்நிலை வரும் யூகங்களுக்கு அடிப்படையான கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுங்க? கேள்விதான் கேட்கணும், எங்களுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. பாஜக
2004 கூட்டணி சேர்ந்தாங்க. அரசியல் முன்னேற்றங்கள் இப்ப இருக்கிறது வந்து அண்ணன் சொன்ன கருத்து தான். உறுப்பினர்களோட உரிமை அமைப்பிற்கு இரண்டாவது தலைமை சொன்னீங்க, ஏற்கனவே முதல் தலைமை எதுக்காக தொடங்கினீங்க, மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த முடியுமா சார்? எது அதிமுக தொண்டர்கள் அதை விரும்புகிறார். நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் அந்த நேரத்தில் குடநாடு கொலை நடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நாங்கள் அந்த நேரத்தில் தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு கண்டன அறிக்கையை அந்த நேரத்திலையும் அதை நாங்கள் அறிக்கையாக விட்டிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் அவர்களை ஒரு விரைவாக அதை விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை விட்டோம். எதுல பேசலாம், பேசிதான் கூட மீட்டிங்ல பேசணும்ல. கொடநாடு குறைக்குலை வழக்கில் மூணு மாசத்துக்கு நாங்க அண்ணன் தான் ஆணையமே அமைக்க சொன்னது அண்ணன் தான். அரசு நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஜெயதீசரன் நீதியரசருடைய அறிக்கையின்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிற அந்த அரசு தான் செய்யணும். அது அண்ணன் சொல்லிட்டாரு. பணம் வாய்ந்த ஆளுங்கட்சியா இருக்க திமுக இருக்கு, அதனை கடந்து இப்போ அதிமுக அவங்க இருக்காங்க, அதை கடந்து இப்போ உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? எந்த தேர்தலில் இப்போ நடந்த உறுதியாக உரிமைகளில் மீட்கிறது என்ற குழு உறுதியாக வச்சு வரும். ஒரே கட்சியில் பயணிச்சிங்க, உங்கள் தேர்தல்களில் அதிமுக வெற்றி வருகிற காரணங்களை சொன்னமில்ல, கேட்கணும் இல்ல, என்ன செய்யறது? அவர் ஒரே கனவுலகத்திலேயே செஞ்சிட்டு இருக்காருங்க, செஞ்சிருக்கிறாரு, கனவுலகத்திலேயே செஞ்சிட்டு இருக்காரு. என்ன செய்ய முடியும்? அதிமுக தலைமை வந்து பிஜேபியோட அறிவிச்சிருச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 90 நாள் தான் இருக்குது, 3 மாதம் தான் இருக்குது. இந்த நிலைமையில் நீங்கள் வந்து மோடி தான் மறுபடியும் பிரதமராக வரணும்னு சொல்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி. இந்த காலகட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? அதிமுக எங்கள் தலைமையில் மீட்பு குழுவுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் திரு நரேந்திர மோடி தான் வாக்களிப்பாங்க. பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் அணி எவ்வளோ சீட்டு கிடைக்க இருங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தாங்க கேட்போம். 5 சீட்டா, 10 சீட்டா, 20 சீட்டா, 30 சீட்டாங்கன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன் கேட்போம். இதுலயே முரண்பாடு இருக்கு. நீங்க 1.5 கோடி சொல்றீங்க, 2 கோடி சொல்றாரு, 50 லட்சம் ஏங்க? அது சுத்த போயிங்க, வாக்காளர் பட்டியல வச்சு பாமல எழுதி புல பண்ணிக்கிறாங்க இல்ல, இதெல்லாம் போய் எப்படிங்க உறுப்பினர் சேர்க்க முடியும்? ஏங்க நீங்க குறைச்சு மதிப்பீங்களான்னு கேட்கறேன். எது தொண்டர்கள் ஆதரவு அண்ணன் பக்கம் இருக்கு, அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரா? அது எத்தனை தடவை தான் உங்கள்ட்ட சொல்றது? நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் அந்த குழந்தைய வரு. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் தம்பி தம்பி இருங்க, நீங்க பேசி வச்சிருக்க கேளுதானே, கேளுங்க. எதிர்கட்சி துணைத் தலைவரே இல்லைங்க. நான் அந்த பதவி சட்டமன்ற விதிகளின்படி கிடையாது, எதிர்கட்சி தலைவருக்கு தான் இருக்கு. எதிர்கட்சி தலைவருக்கு மற்ற கட்சியினுடைய நிலைமையை சொல்றாங்க. சபாநாயகருடைய தனி விருப்பம் உரிமைகள், ஒரே பதவி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மட்டுமே இருக்கிறது, வேறு எந்த பதவியுமே சட்டமன்ற விதிகளை இல்லை என்று ஏற்கனவே சபாநாயகர் தெரிவி வழங்கியிருக்காரு. எனக்கு பெறப்பட்டிருக்கின்ற இருக்கை முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையில் எனக்கு பதவி அந்த இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் எடுத்து வர நிலையில திமுக களத்தில் முன்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம அந்த ஒரு கட்சியினுடைய சார்பான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா புரியுது. சிரிக்கிறார், எப்படி கரெக்டா சொல்றாரு? அதிமுக வெட்டி கட்ட முடியல இருக்காதாங்க.
45 வருஷம் இந்த இயக்கத்துக்காக வேண்டிய அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஒரு நகரத்தில் பிரதிநிதியாக ஒரு வார்டில் பிரதிநிதியாக இருந்து அண்ணா வந்து 1982 இளைஞரணியில் பொறுப்பில் இருந்தார் மாநில செயலாளர். அவர் தான் முதன் முதல் எனக்கு வந்து பெரியகுளம் நகர இளைஞரணி துணை செயலாளர் பதவி கொடுத்தார். அந்த பதவியில் இருந்து அதுக்கடுத்தார் போய் நகர செயலாளராக 8 ஆண்டுகளில் தமிழக பெரியகுளம் நகராட்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர்மன்ற தலைவர், 2001 இதுவரை சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, முதலமைச்சர் இப்படி பதவியில் இருக்கிறோம். விசுவாசத்துக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தொண்டன் எந்த நிலையிலிருந்து பாடுபடணுமோ அந்த நிலையை தான் நான் பாடுபட்டேன். உடைய தலைவர் என்ற நிலையில் நான் இதுவரை எண்ணியது கூட கிடையாது. இல்லை தெரிஞ்சுங்க, எல்லா பதவியும் மாண்புமிகு அம்மாவர்களாக பார்த்துத்தான், அண்ணன் போன்றவர்களால் பார்த்துத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டதை உடைய நானாக குறுக்கு வடியில் சென்று எந்த பதவியும் நான் வாங்குவேன். சார், திருமதி வி கே சசிகலா ஒரு 24 கிரகப்பிரவேசம் செய்து கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. அதுக்கு நமக்கு அழைப்பு வந்திருக்கா? அழைப்பு வந்தால் நம்ம கிரகப்பிரவேசம் வந்து போகிறதுக்கு எப்படியாவது ஒரு சிக்கலான கேள்வி கேட்டு நீங்கள் எப்படியாவது மாற்ற வைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய நோக்கம். அழைப்பு எதுவும் வரவில்லை, அழைப்பு வந்தால் செல்லுவேன். அப்புறம் நான் சொல்லுங்க, எதாவது இருக்கா? சும்மா கேளுங்க, பரவாயில்ல, கேளுங்க. முதல் தேர்வு யுத்தம் நடத்தியதற்கு பின்னாலே இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்ன? இன்றைக்கு நாங்கள் யாரை எதிர்த்து நாங்கள் தேர்வு யுத்தம் நடத்தினோமோ நாங்கள் எல்லாரும் மனவிட்டு இன்றைக்கு கழகம்தான் முக்கியம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.